Thank you. Namaskar. 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 Very nice. Very good. Very nice. Very good. Very good. And they call have like a call group. Also saying, what are they focusing on? Actually, they are in some of the group members is calling that some activities. This is the activity. Yeah, activities. And yenda mirtaye veedvarai veedadu nalgidum paida mirannai thondudan nee uire naan marappe. This only a flower is a nice idea. Rather than anything else. Can be closer to the baby. Thank you. Shakti Awakening House. இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் பாடினார் பாண்டிச்சேரியில் இருந்து 102 வருஷத்துக்கு முன்னாடி. 102 poet Bharati was living in Pondicherry with Sri Aurobindo, VVS Iyer and Mandayam Srinivasa Acharya. They were singing every day. They were creating poetry every day. They wanted India to be liberated. Same time they wanted the whole world should get awakened. Shakti kodukra madriye per vechirukanga nammude kulu thalaippukaga. பெண்களுடைய ஒவ்வொரு சக்தியும் வெளிப்படக்கூடிய இடமாக இது இது விளங்கும் என்பது ஆணித்தரமாக கூற வேண்டிய ஒரு செய்தி. So they had a great opportunity to honor the cleaning worker Amas. So Mohan I'm very much proud about in this moment. Valli, her name is Valli. இது மதரோட கோல்டன் டே ஒன் நாள். பெண்களுக்கும் இது ஒரு பொன்னாளாக அமைகிறது. உங்களுக்காகவும் நீங்க முயற்சியை வைத்திருக்கிறீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நகராட்சியிலே வந்து மிக சுத்தமான பகுதி, தூய்மையான பகுதின்னு சொல்லியிருந்தேன். எதனாலன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களோட இன்வால்மெண்ட்னால. இங்கே இந்த ஆலங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலங்குப்பம் வார்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களோட ஒத்துழைப்புனால இது வந்து நல்லாயிருக்கு. அதேமாதிரி நம்ம ஊர் பெரியவங்க சொன்ன மாதிரி, இந்த ஏரி குளங்கள்லாம் மாற எங்கேயும் இல்லை, போயிடுது, எல்லாம் காணாமல் போயிடுது. இப்போ நம்ம வச்சுருக்கிறோம், இதை நல்ல முறையில் சரி பண்ணுறதுக்கு செப்பனடுறதுக்கும் வந்து வேலை நடக்குது. நம்ம பகுதி ரொம்ப க்ளீனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்க பகுதியில் நிறையா மாசுகள், பழைய பேப்பர், அது எல்லாமே இருக்குது. அதை நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளில் அதை நம்ம சுத்தப்படுத்தணும். அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஹவ் மெனி? Don't you have a federation? Okay. Who are the members of the federation? Where? Look, why are they not here? I agree. But they are from this village? Then the federation should take certain leads. How many are in the federation? Then in that area, that means both women and men have to work together. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். Are you ready? அதுக்கு எல்லாரும் தயாரா? Do you need to know? Do you want to know how? அது எப்படி பண்ண முடியும் தெரியுமா?
உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, யூ டெல் மீ ஹவ். முதல்ல இந்த எப்படி செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? Now, Municipal Commissioner tells me, you have how many SFL groups? 90. And you have 7 federations. Therefore means we have 7 presidents of 7 of the 90 SFL groups. 90 SFL groups, and each SFL group is comprising of 10 to 12. So, out of these, that means they are representative of women. So, 7 presidents. அதாவது இந்த ஏரியாவில் 90 மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது. ஒவ்வொரு குழுவிலும் 10-12 பேர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இந்த 90 7 ஃபெடரேஷனாக அமைந்திருக்குது. So should we form an action group of 7 women presidents so that they can speak up for the village and for other social issues of the village? Are you ready? இப்போ அந்த 7 பேரும் ஃபெடரேஷன், 7 பேர்னா நீங்கள் எல்லாம் உள்ளடக்கிறது தானே அந்த சுய உதவி குழுக்கள். அந்த 7 பேருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இந்த மாதிரி மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படையை அமைத்து தரணும். அவங்க ஒரு யூனிட்டியை, ஒரு ஒற்றுமையை உருவாக்கி அவங்க மூலமா ஒரு மாற்றத்தை நாம ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். The 7 women are somewhere else. We've requested them to come and listen and meet you. அந்த 7 பேரும் வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க. நான் கமிஷனருக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்களை கூட்டிட்டு வர சொல்லி அவங்களும் இணைக்க போறேன். Will you listen to them? அவங்க பேசுறத நீங்க கேப்பீங்களா? Will you resolve to accept their decisions? Accept? Will you resolve to communicate to them and then they can coordinate on your behalf with the men panchayat? இப்போ அவங்க 7 பேரும் ஒரு ஏற்கனவே ஒரு ஃபெடரேஷனா இருக்காங்க. அவங்க நிறைய அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் இருக்கு. அவங்களோட ஒற்றுமையா இருந்து நீங்க இந்த பணியாற்றுறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இல்ல, நீங்க வந்து அந்த 90 ஃபெடரேஷன்ல நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க இல்லையா? Already have self-help groups, you already have presidents, so why don't we bring the 7 presidents representative of all women to work together? இப்போ நீங்க ஏற்கனவே 90 self-help group இருக்கு, மகளிர் சுய உதவி குழு, 7 ஃபெடரேஷன் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதை எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது தான் நல்லா இருக்கும். அதனால தான் அவங்களையும் நான் இப்போ கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறேன். And we will request the self-help groups to listen to all. Go to NGOs, listen to people, so that they can take up issues. அதனால தான் அந்த 7 ஃபெடரேஷன் லீடர்ஸையும் வர சொல்லி அவங்கள உங்க கூட ஒருங்கிணைத்து நீங்க சொல்றதையும் அவங்க கேட்டு அவங்களும் உங்களோட பேசி ஒரு நல்ல முன்னேற்றத்தோட ஒற்றுமையா பணியாற்றணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். There's so many creative things there. NGOs here, there are organizations here. There's so many. But if they have to cope, that's why I'm asking them to bring them so that we can groom them. அதாவது ஒவ்வொரு குரூப்பா நிறைய குரூப் இருப்பாங்க, என்ஜிஓஸ் இருப்பாங்க, வெவ்வேறு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஏற்கனவே 90 மகளிர் உதவி குழுக்கள் இருக்கு, அதுல 7 ஃபெடரேஷன் வேற இருக்கு. அவங்க எல்லாரும் இந்த மாதிரி எல்லா குரூப்பையும் சேர்ந்து, எல்லா குரூப்போடையும் சேர்ந்து அவங்களுடைய பணி இருக்கணும். அவங்களுடைய ஐடியாஸையும் எடுத்து அவங்க செயல்படணும். இந்த 7 குரூப்பும் முக்கியமா செயல்படணும். Have you understood? Have you all understood? எல்லாரும் புரியுதா? There's a meeting. There's a meeting. Somebody has to lead, no? Somebody has to coordinate. She could be the coordinator, but you work together. United. This is what you need, and you can be wonderful. Then you can present it in your next award. We are at the Alankuppam village. It's on the right, on the border of Tamil Nadu and Puducherry. And it also very closely is associated with Oddwood. We, for the first time, brought the men and women in a formal way together. While the men have these representative panchayats, the women have SHG groups. They've got 7 women's SHG groups. They've got
And they got 7 presidents. So we brought the presidents together and we brought the male panchayat together for the first time. And they will meet every first Sunday of the month at 11 o'clock with a junior engineer of municipal corporation and resolve their issues. They've got issues of choked canals, they've got issues of sanitation, they've got issues of waste management, they've got issues. But they will resolve their own issues. And now they're all a WhatsApp group where the special commissioner from the Lieutenant Governor's office and Government of Puducherry, Mr. Sundaresan, will oversee as our Chief Grievances Officer, Dr. Bhaskar. So we've associated the government, the men and the women of the Alankuppam Village together. I will attend the review meeting on 7th of June, Sunday morning at 11 o'clock to see progress. It's a beginning made. We made a choice. Do we want a photo opportunity or do we want transformation? Women voted for transformation and that's the beginning of this. Thank you and Jai Hind. This place I have given to them for garden, kitchen garden. Something very interesting. This is very interesting. Where's my camera? We have with us the municipal commissioner of All Great Municipality Puducherry. You have a story to tell in brief. Hello ma'am, this building which you are seeing right now is an old Etat civil building meant for registration of births. And then thereafter it was used as a health center here and it got dilapidated. We had sent a file for demolition as well. Then the self-help group federations here, they requested space to showcase their handicrafts and all. So then we thought that perhaps we could repair it. Then we verified the structural soundness of the building through our municipal engineers. They said that building is structurally safe. Yeah. All groups displaying yes. their own products. Yes, yes. Mm-hmm. Whomsoever comes to our will, they can come here and then sit down. Outstand. We are on so the job the of building which was under demolition has been revived by excellent initiative by Mr. Kandaswamy, who is our municipal commissioner of All Groups. And these are all the projects of all the self-help groups, right? Mm. And these are our 7 presidents. 7 presidents. Where are my 7 presidents? Congratulations. Now, you all have a very important role. You must listen to women, you must listen to the problems, listen to the men, and state your problems. Tell them what I'm saying. Thank you for giving me the shawl. To give the shawl to. Thank you. He was demolishing it. He didn't demolish, he revived it. No demolition, revival, right? Now work together from tomorrow.